நெதர்லாந்தில் ஒரு முக்கிய வான் சண்டை தொடங்க உள்ளது. ட்ரோன் கிளாஷ் 2019 சாம்பியன் பட்டத்தையும் 30,000 யூரோ பரிசையும் பெறுவதற்காக ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 9 குழுக்களின் ட்ரோன்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன. எதிரணியின் ட்ரோனை வீழ்த்துபவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார்கள். ஆனால் இது அவ்வளவு சுலபமானது அல்ல. இந்த போட்டி மூலம் புதிய யோசனைகள் கிடைக்கும் என நம்புகிறோம். அதை எங்கள் காவல்துறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதற்கிடையே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியில் இந்த குட்டி ட்ரோனும் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பறந்து கொண்டிருக்கும் மிக சிறிய ட்ரோன்களில் இதுவும் ஒன்று. மக்கள் இந்த ட்ரோன்களை ஹேக் செய்து தங்களது கட்டுப்பாட்டில் எடுக்க முயற்சிக்கலாம். பிரச்சனைக்குரிய ட்ரோன்களை வான்பரப்பில் இருந்து வீழ்த்த பயிற்சி அளிக்கப்பட்ட கழுகுகளை பயன்படுத்தும் திட்டத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நெதர்லாந்து காவல்துறையினர் செயல்படுத்தினர். ஆனால் 1 வருடத்தில் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் போட்டிக்கு திரும்பலாம். இந்த நிகழ்வில் சில அணிகளின் ட்ரோன்கள் தாக்கப்பட்டன. இதனால் அவை விரைவாக பழுது பார்க்கப்படுகின்றன. மூர்வத்தனமான சக்தியை பயன்படுத்துவதே எங்களது முக்கியமான திட்டம். அதனால் தான் இந்த மிகப்பெரிய ட்ரோனை பயன்படுத்துகிறோம். இதன் மோட்டார்கள் சேதமடைந்தாலும் இதனால் பறக்க முடியும். ஆனால் அதன் ஒரு பகுதி உடைந்து போனதால் இதனால் தற்பொழுது நிலையாக பறக்க முடியவில்லை. இதனிடையே வளர்ந்து வரும் ட்ரோன்களை தடுக்கும் தொழிலில் தடம் பதிக்க சில நிறுவனங்கள் முயன்று வருகின்றன. ட்ரோன்களை தடுக்கும் தொழில்நுட்பம் ஏற்கனவே நார்வே நாட்டு விமான நிலையங்களில் செயல்பாட்டில் உள்ளது. இடையூறு ஏற்படுத்தும் ட்ரோன்களை கண்டறியும் இந்த தொழில்நுட்பம் அந்த ட்ரோனை கட்டுப்படுத்தும் ரேடியோ அலைகளை செயலிழக்க செய்யும். வழக்கமான சூழலில் ஒரு ட்ரோனை தடுத்தால் அது வானிலே ஊசலாடும் அல்லது அதை இயக்குபவரிடமே திரும்ப சென்றுவிடும். ஆனால் இந்த தொழில்நுட்பம் ட்ரோன்களின் GPS-ஐயும் செயலிழக்க செய்யும் என்பதால் ட்ரோன்கள் அதன் GPS தொடர்பை இழந்துவிடும். இதனால் தான் எங்கு இருக்கிறோம் என்பதை அறிய முடியாமல் குழம்பி போகும். பின்னர் தனது பேட்டரி சக்தி தீர்ந்ததும் தரையில் விழுந்துவிடும். ட்ரோன்களை பிடிக்கும் இந்த ட்ரோன் தற்போது ஆய்வில் உள்ளது. ரேடார் உதவியால் ட்ரோன்கள் உள்ள இடத்திற்கு தன்னிச்சையாக பறந்து அதனை துல்லியமாக பிடிக்கும் தொழில்நுட்பம் இதில் உள்ளது. இந்த துப்பாக்கி தனது சக்தி வாய்ந்த மின்காந்த அலைகள் மூலம் ட்ரோன்களின் GPS, அதனை இயக்குபவர் அளிக்கும் கட்டளை மற்றும் கட்டுப்பாடுகளை அழிக்கும் திறனை கொண்டுள்ளது. ஐரோப்பாவில் உள்ள கடுமையான விதிமுறைகளால் இந்த துப்பாக்கியை இங்கு பயன்படுத்த முடியவில்லை என கூறும் இதன் தயாரிப்பாளர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இது பயன்படுத்தப்படுகிறது என கூறுகின்றனர். இந்த நிகழ்வின் இறுதியில் மூர்கத்தனமான சக்தி மற்றும் பேட்டரியை கொண்ட ட்ரோன்களை உருவாக்கிய பெல்ஜியத்தை சேர்ந்த ஸ்லுன்ஸ் அணி பரிசை வென்றது.